இந்த வீடியோ மூலமா நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, குவைத் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாபர் ஏர்மன்ஸில் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கார் இம்போர்ட் கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வாண்டட் எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி எந்த வித இன்டர்மீடியட் ப்ரோக்கர் யாருக்கும் நீங்கள் பணம் கொடுக்காம ஒரு ஃப்ரீ ரெக்யூர்மெண்ட் விசாக்கு வந்து நீங்கள் டேரெக்டாக எப்படி அப்ளை பண்ணணும்னு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நாளைக்கு இதை விட பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்கு தாட்டி இருந்துகிட்டே இருக்கும். வெல்கம் டு ஹரிடாகிஸ் சேனல் ஆதி. தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்க வீடியோஸ்க்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன அப்டேட், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஜாயின் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நம்ம சேனலோட மெம்பராக நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபாரின்லேருந்து இந்தியாக்குள்ளே வந்து கிளைண்ட் இன்டர்வியூ எல்லாமே நடத்திட்டு இருக்காங்க. எந்த பிளேஸில் என்ன டேட்டில் என்ன கண்ட்ரிலேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, ஸோ என்ன சேலரி என்ன ரோல் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், பெனிஃபிட்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சேனல் வந்து புதுசாக ஒரு நியூ எபிசோட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கும், ஃபன் டாக் வித் ஹரின்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிக் ரிவ்யூ ஒப்பீனியன்லாம் போயிட்டு. ஸோ ஒரு இடத்துலலாம் போயிட்டு நம்ம ஒரு பப்ளிக்கிட்ட ஒரு ஃபன்னாக ஒரு விஷயத்தை கேட்டு ஒரு அவர்னஸ்க்காக வீடியோ பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த எபிசோட் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணிருக்கும், நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்குது, ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்துட்டு எதாவது பப்ளிக் ரிவ்யூ பண்ணோம் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா பேஜ் இருக்குது, அதில் அபவுட் பேஜில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம ரிவ்யூ பண்ணலாம். இந்த வீடியோ மூலமா நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவைத் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸில் ஒரு கம்பெனியில் அதிகமான ரெக்யூர்மெண்ட்ஸ் எப்பவுமே எடுத்துகிட்டே இருக்காங்க. ஸோ என்ன கம்பெனி பார்த்தீங்கன்னா, குவைத் ஆட்டோமேட்டிவ் இம்போர்ட்ஸ் அப்படின்னு கூடிய கம்பெனி. ஸோ வந்து ரெகுலராகவே ஆள் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் எந்த மெத்தடில் பயன்படுத்தணும், ஸோ எப்படி நீங்கள் ஜாப் அப்ளை பண்ணிங்கன்னா எந்த வித இன்டர்மீடியட் யாருக்கும் நீங்கள் பயன்படுத்தாமல் எப்படி ஒரு ஃப்ரீ விசாவில் நீங்கள் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸில் போய்ட்டு அங்கே வேலை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான ஜாப் ரோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, சேல்ஸ்க்கு வந்து நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அசிஸ்டன்ட் மேனேஜர், மேனேஜர், சூப்பர்வைசிங், சேல்ஸில் இருக்கக்கூடிய கேஷிங், அதாவது கேஷியர் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும், ஸோ செக் கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டு, கேஷ் பேமெண்ட் கலெக்ஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்க கிட்ட ஸ்டாஃப்ஸ் நிறைய பிரான்ச்சஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் வெப்சைட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க்ல கொடுக்குறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்க. இது மூலமா நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது என்னென்ன ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் அங்கே போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த இன்டர்மீடியட் ப்ரோக்கர் யாருக்கும் நீங்க பணம் கொடுக்காம ஸோ இந்த புக் மார்க்ஸ் வந்து நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வெப்சைட்ல போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் மேலே மூணு புல் ஸ்டாப் மாதிரி இருக்கும், ஸோ சாரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடு மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கேரியர் ஆப்ஷன் இருக்கும், அந்த கேரியர் ஆப்ஷனுக்கு போயிட்டு ஜாப் அப்டேட் வந்து செக் பண்ணிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க செக் பண்ணிட்டே இருக்கும்போது என்னென்ன ஜாப்லாம் போஸ்டிங்ல இருக்கும் அதெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு சில ஜாப்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, கொஞ்சம் பிஃபோராக போஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஸோ போஸ்டிங் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக தேவைப்பட்டுட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு சூட்டபுளாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. ஒரு இமெயிலில் தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இமெயிலில் பார்த்து நீங்கள் செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் கால், வீடியோ கால் இன்டர்வியூ எடுப்பாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய ரிசியூம் காப்பி, அது வந்து கரிக்குலம் மீட்டர்னு சொல்லுவாங்க கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு சிவி காப்பி பர்ஃபெக்டாக வைங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே வீடியோ பண்ணியிருக்கேன், அதை பார்த்து எப்படி நம்ம பர்ஃபெக்டாக வச்சு அப்ளை பண்ணுறதை தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்டர்வியூ, இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய காம்ப்ளிகேட்டான கொஸ்டின்ஸ்லாம் கிடையாது, சும்மா சிம்பிளாக இருக்கக்கூடிய கேள்விகள் தான். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களா, எந்த அளவுக்கு உங்ககிட்ட ஒரு நிர்வாகத்தை கொடுத்தா பொறுப்பாக பார்ப்பீங்களான்னு பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள். இதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜாப்பில் செலெக்ஷன் ஆகிட்டு இந்த கம்பெனியில் போய்ட்டு ஒர்க் பண்ண முடியும் உங்களால். அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு எந்த வித ட்ராவல் ப்ரோக்கர்ஸ் யாருக்கும் நம்ம பணம் கொடுக்காம எப்படி நம்ம ஜாப்க்கு டேரெக்டாக அப்ளை பண்ணுறது, ஸோ ஒரு விசிட்டிங் விசாவில் எடுத்துகிட்டு போய் வேலை தேடுறதா இருக்கட்டும், இல்லை இங்கே இருந்துட்டு கம்பெனியில் நம்ம எப்படி ஒரு ஜாப் சர்ச் பண்ணுறது, இந்தியாவில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் சரி கம்பெனியில் இருக்கக்கூடிய ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஜாப் டேரக்ட் ரெக்யூர்மெண்ட்லாம் எப்படி நம்ம டேரெக்டாக அப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா தயவுசெய்து எந்த வித ப்ரோக்கர் ட்ராவல்ஸ்க்கும் யாருக்கும் பணம் கொடுக்காம செல்ஃபாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்கணும், நல்ல ஒரு ஜாப் கிடைக்கும்னு சொல்லி நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபாரின் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கே ஒரு ஜாப் கிடைச்சி நம்ம நாளைக்கே போகிறது கிடையாது, கான்ஃபிடென்ட் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து போகிற வீடியோஸ்லாம் வாட்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேரெக்டாக உங்களுக்கு கம்பெனி வெப்சைட்டில் என்னென்ன ஜாப் ரெக்யூர்மெண்ட்ஸ்லாம் போஸ்டிங் கொடுத்துருக்காங்களோ எல்லாமே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், நாளைக்கு இதை விட பெஸ்ட்டான வீடியோ பண்ணணும்னு சொல்லி எனக்குள்ள தாட்டி எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஹரிடாகிஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.